ஹாய், நான் உங்கள் மகாலட்சுமி பேசுகிறேன். கல்யாணத்துக்கு வந்துட்டு மறுநாள் வந்து எங்களதில் சம்மந்த சாப்பாடு இல்லைன்னா தலைமுழுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி தான் கறி சாப்பாடு. அதுக்காக இருக்கிறோம் சிவகாசியில். இந்த காலையில் எந்திரிச்சோன்னையே மழை பெஞ்சிருச்சு, லைட்டாக தான் தூறிச்சு. நாங்கள் இங்கே வந்த ரெண்டு நாளும் மதுரையில் நல்ல மழைன்னு சொல்லி எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. பொதுவாக சிவகாசியில் எல்லாருமே மழை வேண்டான்னு தான் வேண்டுவாங்களாம். ஏன்னா எல்லாருமே தீப்பெட்டியிலையும் வெடியிலையும் தான் வேலை பார்ப்பாங்க. வெடியும் தீப்பெட்டியெல்லாம் காஞ்சாதான் அவங்களுக்கு அன்னைக்கு வேலை, அல்ல இல்லைன்னா அன்னைக்கு சம்பளமும் கிடையாது. ஒரு சிலவங்க டெய்லி சம்பளத்துக்கு தான் நிறையா பேர் வேலை பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம்னா, சிவகாசி வரைக்கும் வந்துட்டோம். வெடி விசாரிச்சுட்டு போயிடுவோம். வெடி விலையெல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் கூடியிருக்குன்னு சொன்னாங்க, அதனால் விசாரிச்சுட்டு போயிடுவோன்னு வந்தோம். நாங்கள் வந்து 5 வருஷமாகவே வெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வெடியை வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். போகிற வழிமுழுக்க குட்டி குட்டியாக வெறும் வெடி ஆபீஸாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து ரெகுலராக ஒரு அண்ணாட்ட தான் வாங்குவோம். அவங்க வந்து எங்கள் நாத்தனாரோட கொழுந்தையும் வேலை பார்க்குற இடம், அதனால் நாங்கள் எப்பயுமே அங்கே தான் வாங்குவோம். வெடியும் நல்லா வெடிக்கும். ஏன் இப்போ திடீர்னு விசிட் பண்ணுறோம்னா, அந்த அண்ணே வந்து லெட்டர் அனுப்பியிருந்தாங்க, புதுசாக வேறு இடம் மாறி இருக்கோம் அப்படின்னு. அதனால தான் அந்த இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்துட்டு வர்றதுக்காக தான் கிளம்பி போனோம். இந்த வருஷம் என்னென்ன புது வெடி வந்திருக்குன்னு நிறையா வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அதை இந்த விளாக்கில் போட்டோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் இப்போ அடுத்த வீடியோவில் நான் அந்த என்னென்ன புதுசாக வெடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து அந்த கடை எங்கே போனோம் வந்தோன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது வெடி வேணும்னா, தீபாவளி சமயத்தில் வெடி வேணும்னா எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ வெடி சம்மந்தமான வீடியோ போடையில் அதுக்குரிய காண்டாக்ட் நம்பர் அனுப்புகிறேன். அதில் நீங்கள் கால் பண்ணி சொன்னால் நான் உங்களுக்கு வெடியாக அனுப்பி வைக்கிறோம். வெடிக்கடை இருக்கிற இடத்தையும் விலையும் விசாரிச்சுட்டு வரவே 12:30 ஆயிருச்சு. நாங்கள் இங்கே வர்றதுக்குள்ளேயே எங்கள் நாத்தனாரும் என் பிள்ளைகளும் கிளம்பி இருந்தாங்க. வந்தோடனே நாங்கள் ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டோம். இந்த ஃபங்க்ஷனில் பொதுவாக பொண்ணு மாப்பிள்ள தான் முன்னாடி நின்று வந்தவங்கள வாங்கன்னு சொல்லுவாங்க. அவன் நிவேதா முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தா, ஆமா நீ தானே ஒவ்வொருத்தவங்களே வந்தோடனே வரவேற்கணும். அது அங்கயா? சரி சரி, நீ சொல்லு, நான் எடுத்துக்கிறேன். போட்டேன் பாரு. ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப வரல. 6 நிமிஷம் வீடியோ தான் வந்துச்சு. வளையல் போடுறது இருக்கு. தொண்டை சரியாயிச்சா? எதாவது வாங்கி போடுங்க மாத்திரை, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். நிவேதாட்ட என்ன சிம்பிளாக சாரீ கட்டியிருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு, நானும் என்னோடய மாப்பிள்ளையும் மேட்சிங்காக போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், போகையில் வீட்டுக்கு போகையில் பட்டு சேலை கட்டுறதுக்கு இருக்குது, அதனால் இப்போதைக்கு சாதாரணமாக கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஜொல்லு அடிச்சிட்டா. எத்தனை வயசு ஆகுது பாப்பாக்கு? ஹாய் சொல்லணும்னா அவன் மாதிரி சொல்லவே மாட்டேது. போடுறேன்டா. அவன் ஆகாஷ் ரெடியா இருக்கான். ஏய் நீ இது பிரைஸ் வாங்குனதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ்ல இது வேங்கி இருக்க எல்லாமே. என்னெல்லாம் வீடியோவில் போடாதீங்க சித்தி, ஒரு லைக்கு கூட வராது அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொன்னான். அப்படிலாம் இல்லைடா தம்பி அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு ரொம்ப டல்லாக தர்ற, நேற்று இருந்த பிரைட் இல்லையே இன்னைக்கு. எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் இல்லை, நிறையா கழுத்தில் காதில் எதுவும் இல்லை. பாட்பட்ட விட்டு
என்ன அதானே இல்லையா அழுவுமே ஆ எல்லாரும் பார்த்து அழுவி ஒரு தான பார்த்தோட லேட் ஆகுது சரி நாங்க கடை போயிட்டு வரோம் இந்த கடைக்கு கடைக்கு என்ன போவா நீنا கடை இருக்கா ஏய் என்ன அவ டிரஸ் மாத்த போறாளா அதனால மாத்திட்டியா சூப்பர் வீட்டு முன்னாடி டீ கடை வச்சிருக்காங்க அதுக்கு போட்ட பந்தல்லையே கீழ உட்கச்சு சாப்பாடும் போட்டுட்டாங்க எங்க ஜஸ் செல்வா எல்லாரும் சரேன் எல்லாமே சாப்பிட உட்கார்ந்துட்டாங்க அம்மாட்ட குடு டேய் நம்பலையா அவன செல்ல விட்டு நீ கண்ண எடுக்க மாட்டறான் ஐ கை தட்டுதே ம் கடிச்சா ஓ வா சேட்டை காமிடா அது என்னடா Dress தொப்புள் தெரியுது மாடல் மாடல் தர மாட்டது பாரு ஓன் தர மாட்டது அப்ப ஆம்லேல கூட தான் வருது நினைச்சுக்கோ அப்ப அவ எதிர்பார்த்துக்கிட்டா நிக்கிறா நீ ஊட்டி விடு பாப்பா கொஞ்சம் அவனுக்கு நிறைய அத்தா வரையில இத்தனுண்டா வைக்கிறான் வாங்கிக்கணும் கல்யாண வீட்டில் ஃபுல்லும் சின்சான் கீமா வாரின்னு பிள்ளைகளுக்கு பட்ட பேர் வச்சுக்கிட்டு இருந்தான் சரேன்னு இந்த பிள்ளைக்கு இன்றைக்கி மகேந்திர பாகுபலியாக பேர் பட்ட பேர் வச்சுருக்கான் க அடே கை குழந்தாடா 4 மாதம் அதனால தான் இந்த பேர் வச்சுருக்கேன் ஏ பொம்மா இந்த பொரியா பொம்மா எங்கயா ஆ சின்ன சத்தம் கேட்டாலும் முழிச்சு பாக்குது கலர் பாக்குது சின்ன சத்தது கூட கண்ணை சுமக்குது அது சிரிக்க தெரியல அதனால அழுகுது தம்பி வண்டி வருது பொண்ணும் மாப்பிள்ளையும் வேற ட்ரெஸ் மாத்திட்டு சீரை எடுத்துக்கிட்டு ஊரு கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்ப ரெடி ஆயிட்டோம் என்ன அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டோம் நாளைக்கு முகவூரில் ஃபங்க்ஷன் இருக்கு அதையும் முடிச்சுட்டு சாயங்காலம் போல போகலாம் இருங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை எங்களுக்கு வேலை இருக்கு எனக்கு முதல் தைக்கிற வேலை நிறையா இருக்கு அப்படின்னும் ஞாயிற்றுக்கிழமையுமா தைக்க போகிறீங்க இருங்கன்னு சொல்லி ரொம்ப கம்மல் பண்ணாங்க நாங்கள் தான் கிளம்புறோன்னு சொல்லிட்டு இல்லை கிளம்பிட்டோம் கல்யாணத்துக்கு போன இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்